சார் சொல்லுங்க சார். என்ன அஜய், டிசைன் முடிச்சாச்சா இல்லையா? சார் உங்க டிசைன் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இன்னும் 1 hourல அனுப்பிறேன் சார். ஓகே அஜய், சீக்கிரம் அனுப்புங்க. கரெக்ஷன் இருந்தா சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் குள்ள ஃபைனல் அனுப்பிடுங்க. ஷூர் சார். இங்க கடைக்கு போய் இந்த காயை எல்லாம் வாங்கிட்டு வந்தறீங்களா? இன்னும் 1 hourல இந்த டிசைன் எல்லாம் முடிச்சவணுமா? நீ போய் வாங்கிட்டு வா. அப்ப அடுப்புல சாதம் வச்சிருக்காதையாவது பாத்துக்கோங்க. வித்யா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இத முடிச்சு கொடுத்து இந்த வாரம் காசு வந்தாதான் பிரியாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். ஆமா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சொந்தமா ஒரு வீடு கூட கட்ட முடியல. நல்லது கெட்டதுன்னு வெளியில போனா எல்லாரும் என்ன எப்படி பாக்குறாங்க தெரியுமா? ஏளனமா பாக்குறாங்க. உன்னை யாரும் அப்படி பார்க்கல வித்யா. நீ அத அப்படி நினைச்சுக்கிற. இன்னொரு 3 நாள் கிளையன்ட்ஸ் கிடைச்சிட்டா போதும், ரெகுலரா ப்ராஜெக்ட் வர ஆரம்பிச்சிரும். ஆமா, உங்களுக்கு கிளையன்ட் கிடைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசே ஆயிடும். என் வாழ்க்கையே போச்சு. டூ வீலர் லோன் சார், இன்னைக்கு வர சொல்லிருந்தீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு வர முடியுமா சார்? 2 நாள் 2 நாள் 6 மாசமா டியூ கட்டல. இன்னைக்கு டியூ கட்டுறேன். பைக்க தர நீங்க தானே சார் சொன்னீங்க? பேசாம பைக்க கொடுத்துட்டு 6 டியூ கட்டிட்டு வண்டி எடுத்துக்கோங்க சார். சாவி கொடுங்க. கொடுங்க சார். எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க எல்லாம் ஏன் சார் லோன் வாங்குறீங்க? வண்டிக்கு டியூ கட்ட முடியல, நீங்க சம்பாதிச்சு வீடு கட்ட போறீங்களா? என் வாழ்க்கையே போச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி இருக்க? பெசம முதல்ல மாதிரி எங்க வேலைக்கு போக வேண்டியதுண்டா? வேலைக்கு போனப்போ 18,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இப்பவும் அந்த அளவுக்கு தானே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏண்டா சண்டை வருது? எல்லாம் என் நேரம்டா. நிம்மதியா வேலை பார்க்க கூட விட மாட்டாடா. புருஷனுக்கு ஒரு கஷ்டம்னா மனைவி ஆறுதலா இருக்கணும். ஆனா இவ தினம் தினம் கொல்றாடா மச்சான். முதல்ல இது குடி மச்சான், எல்லாம் சரியாயிடும். சியர்ஸ். எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிடணும்னு பாக்குறேன். பட் இந்த மாதிரி பொண்டாட்டி இருந்தா 1 நாள் முடியாதுரா. ஃபைனான்ஸ்காரன் பைக் பிடிங்கிட்டான், பொண்டாட்டி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். இதுக்கு மேல நான் எதுக்குடா வாழணும்? டேய், சும்மா உளறிட்டு இருக்காத. லைஃப்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும். நாம தான் ஃபேஸ் பண்ணி வாழணும், சாதிக்கணும். அதான்டா வாழ்க்கை. லைஃப்ல பிரச்சனை இருந்தா பரவாயில்லடா, எனக்கு பிரச்சனையே வாழ்க்கை இருக்கேடா. வீட்டுக்கு போகவே பிடிக்கலடா மச்சான். புது நம்பரா இருக்கு. டேய், நான் தான் வினோத் பேசுறேன். வினோத், நானே உனக்கு ஃபோன் பண்ணனும்னு நினைச்சேன். ஏன்டா கதை விடுற? பணம் வேணும்னா மட்டும் தேடி வருவீங்க, ஆனா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா போன எடுக்க மாட்டீங்கல்ல? வினோத் புரிஞ்சுக்கடா, இன்னொரு 2 நாள்ல பணம் வந்துடும்டா. 4 மாசமா இதைத்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்க. நண்பன்னு நினைச்சு உனக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண பாரு, ஏன் தப்புதாடா? வினோத் இது பாரு, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம். பணம் வராட்டி நண்பனை கூட பார்க்க மாட்டேன், நாளைக்கு வீட்டுக்கே வந்துருவேன். டேய், இப்ப என்னடா பிரச்சனை? டேய் வினோத்,
இன்னும் ஒரு நாள் டைம் குடுறா. டேய் எத்தனை ஒரு நாள்டா வேணும் உனக்கு? இன்னைக்கு வருவேன்னு சொன்னல, ஒரு 10000 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியல? டேய் சத்தம் போடாதடா ப்ளீஸ்டா. ஏன் மானம் போயிருமோ? அப்படி மானம் பார்க்கறவன் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? வாங்குன கடனை கொடுக்க முடியல, நீ எல்லாம் அதுக்கிட்ட வெக்க மானம் பார்க்கற. டேய் ப்ளீஸ்டா கொஞ்சம் பொறுத்து. என்னடா ப்ளீஸ், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்டா, வீட்டுக்கு வந்தேன். நீ பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் நான் கிளம்பறதா இல்லடா. என்ன பாது, பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டுட்டு இப்படி முடிவெடுத்திருக்க? முடியல சார், வாழ முடியல. 16 வயசுல அப்பா அம்மாவை இழந்துட்டு தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு திருட்டு ரயில்ல வந்தவன்பா. ஹோட்டல்ல பிளேட்டு கழுவியிருக்கேன், மேஸ்திரி வேலை பார்த்துருக்கேன், பட் இன்னைக்கு சென்னையில 16 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் கும்பிடுற ஏசப்பா தான். பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருந்த என்னை கூப்பிட்டு சர்ச்சில் படுக்க இடம் கொடுத்தாரு ஒரு ஃபாதர். அன்னைக்கு மாறினதுதான்ப்பா என்னுடைய வாழ்க்கை. நானும் கும்பிடாத கடவுளே இல்லை சார், ஹெல்ப் பண்ண கூட யாருமே இல்லையே. யாருப்பா சொன்னா ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு? உன்னை படைச்ச தெய்வத்தை தேடுப்பா. நீ கூப்பிட்டா அவர் பதில் கொடுப்பாரு, நீ பேசுனா அவர் பேசுவாரா? ஜெய் என்ன சார் சொல்றீங்க? உனக்காக உயிரியே தந்த அந்த தெய்வத்தை தேடுப்பா. நீ கூப்பிட்டா அவர் பதில் கொடுப்பாரு, நீ பேசுனா அவர் பேசுவாரா? ஜெய் என்ன சார் சொல்றீங்க? நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்குப்பா. இப்ப உன்னை ரட்சிக்க கர்த்தர் சமீபமா இருக்காரா? ஜெய் இந்த நைட்ல உன்னுடைய பிரச்சனைகளை ஏசப்பா கிட்ட சொல்லு, அவர் மேல நம்பிக்கை வை, உன்னுடைய வாழ்க்கைய அவர் பார்த்துப்பாரு. அஜய் என்ன அஜய் சந்தேகமா இருக்கா? கடவுள் இந்த உலகத்தை படைச்சதிலிருந்து இப்ப நடக்கிற காரியங்கள், இனிமே நடக்க போற விஷயங்கள் எல்லாமே பைபிள்ல இருக்கு. அஜய் இத நீ படிச்சாலே போதும், தெளிவாயிடுவ. இந்த நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம் சார், இதெல்லாம் மெதுவா நடக்கலாம், பட் நாளைக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு சார். அஜய் நீ இப்ப பேச போறது உயிருள்ள தேவன் இயேசு கிட்ட. செத்து போனவங்களுக்கே உயிர் கொடுத்த அவரு உன்னுடைய பிரச்சனைகளை நீக்க ஒரு நொடி போதும். அஜய் நீ முழு மனசோட அவர்கிட்ட ஜபம் பண்ணு, அது போதும். நீங்க சொல்றீங்கன்னு கடைசியா உங்க இயேசப்பா கிட்ட மட்டும் பேசி பாக்குறேன் சார். காட் பிளஸ் யூ அஜய். என்ன சார் நடந்து போறீங்க? வண்டி சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், நாளைக்கு தான் கிடைக்குமா? ஆமா பொண்டாட்டி புள்ளைங்களா எங்க? காலையில சர்ச்சில் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க சார், நான் தான் லேட்டு. பரவாயில்லப்பா, இன்னும் ஆராதனைக்கு 10 நிமிஷம் இருக்குல்ல, நாம போயிடலாம். ஆமாங்க சார், வாங்க.